அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக நான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய கவுன்சிலிங் 2021 கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு இல்லைங்களா. எல்லோரும் ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் முடித்தாச்சு. 370 சீட்டு பிபிஎஸ்சிலையும் 88 சீட்டு பிடெக்லேயும் ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டில். அவங்க 13ஆம் தேதி, அதாவது 13 ஜனவரி 5 மணிக்குள்ளார, சாயந்தரம் 5 மணிக்குள்ளார காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். பர்டிகுலர் எல்லா டாக்குமெண்ட்ஸும், டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், பேமெண்ட், ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயிலு, அலாட்மெண்ட் ஆர்டரு, இது எல்லாமே எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக அந்த டேட்டுக்கு உள்ளார போகணும். அதாவது 13ஆம் தேதிக்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போகட்டும். இது இல்லாமல் நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜஸ் பற்றி இன்னும் விளக்கம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், எங்களுக்கு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இந்த வீடியோவில் ஒரு காலேஜை பற்றி சொல்லியிருக்கேன். என்னதுன்னா ஒசூர் காலேஜ், ஒசூர் காலேஜ் ஆஃப் போல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். போல்ட்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஒசூர், அதாவது கோழி இனம். போல்ட்ரினா என்னது? கோழி வளர்ப்பு இல்லைங்களா. அதை பற்றின வளர்ப்பு அண்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றத கோர்ஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணது மட்டும் கிடையாது, இந்த தனுவாஸில் வர எல்லாத்துக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. இந்த காலேஜ் எப்போ, ஒசூர் காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா 2011. எங்கே இருக்குது இந்த காலேஜ்? மத்திகிரி ஒசூர் இந்த லொக்கேஷனில் இருக்குது காலேஜ். எவ்வளோ ஏரியா? 80 ஏக்கர்ஸ் வரைக்கும் இருக்குது அந்த லேண்டு, காலேஜோட கேம்பஸ்ஸு. எவ்வளோ சீட்டு? வருஷத்துக்கு 40 சீட்டு எடுத்துருக்காங்க, எடுக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் 40 சீட்டு. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில்? எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் தான், பியூர் கவர்மெண்ட் காலேஜ். பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, எம்டெக் போல்ட்ரி டெக்னாலஜி, ரெண்டு கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வேறு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போல்ட்ரி ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ், ஃபார்ம்னா என்ன, பண்ணை, பண்ணை காம்ப்ளெக்ஸ் பெருசாக இருக்குது, கோழி பண்ணை. அது இல்லாமல் ஆட்டோமேட்டட் ஹேச்சரி, ஃபீட் மிக்சிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மினரல் மிக்சர் யூனிட்டு, சம் ஃபீடிங் யூனிட்டு, லேபரட்டரிஸ், அதுக்கு லேபரட்டரிஸ் இருக்குது, கோழி என்னன்னா கண்டிப்பாக லேப் இருக்கணும். தென் லைப்ரரி, லெக்சரர் ஹால்ஸு, எக்ஸாமினேஷன் ஹால்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸு கேர்ள்ஸ் தனித்தனியாக, அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஹாலு, இதோட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு பேசிக் அம்யூனிட்டிஸ். ஸோ எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் இந்த காலேஜில் இருக்குது. அடுத்ததோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ என்கேஜ்னு ஸ்போர்ட்ஸு, என்எஸ்எஸ், கல்ச்சுரல், இதுவும் இருக்குது. கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா கரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ காலேஜஸ்லாம் இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கெஸ்ட் லெக்சர், ஃபீல்டு ட்ரிப்பு, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸில் அது ஒரு பார்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் ப்ரோக்ராமாகவே இந்த காலேஜில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த சிபிபிஎம் அந்த கான்செப்டில், ஒசூர் அந்த ஒரு சிபிபிஎம்னு ஒசூர் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க என்னென்னா, இன்றைக்கி என்னென்ன ஆப்ரேஷன் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் இருக்குது போகிறது, அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அடுத்து பாஸ் அவுட் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் திஸ் இன்ஸ்டியூட் ஆர் பிளேஸ்டு, நிறைய அது ரினோன்டு கம்பெனிஸ்னால் நல்லா பேர் சொல்லக்கூடிய கம்பெனியில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நிறைய பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒசூரில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. இது ஒரு விஷயம், இந்த காலேஜ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜோட ஃபீஸு, இது கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ ஃபீஸு வந்துட்டு ஒன்றும் இது மாற்றம் கிடையாது, எல்லா கவர்மெண்ட் காலேஜ் என்ன இருக்கோ அதே தான். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 13,595, செகண்டு 4th, 6th இந்த செமஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 8,360, தேர்டு 5th, 7th இதுக்கு 9,270. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதை லாஸ்ட் கோர்ஸ் முடிக்கிறப்ப அதுக்கு 6,000 ரூபா. ஸோ அது இல்லாமல் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபீஸு வை பண்ணியிருக்காங்க, அதை டியூஷன் ஃபீஸு கிடையாது, அது சம் கவர்மெண்ட் ரூல்படி அந்த எக்ஸப்ஷனல் கேஸு, அது சம்மந்தமான டீட்டெயில் வந்து ப்ராசஸ் ப்ரோசஸில் பாருங்கள். அதேமாதிரி பிசி எம்பிசி டிஎன்சிக்கும் சம் எக்ஸப்ஷன் இருக்குன்றிருக்காங்க, அந்த விளக்கத்தை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை தவிர ஒரு 10 ரூபா என்எஸ்எஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக பே பண்ணுங்க. இதுதான் இந்த காலேஜில் பே பண்ணுற ஃபீஸு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், இருக்கும்னு நம்புகிறேன், நிச்சயம் இருக்கும். ஏன்னா கோர்ஸு காலேஜ் செலக்ட் பண்ணிருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த அடுத்த விஷயம் அந்த காலேஜை பற்றி இன்னும் சொன்னால், உங்கள் சேர்ந்துருக்கவங்களும் சரி, நான் அடுத்த சேர போகிறவங்க, அடுத்த வர அப்ளிகேஷன் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத பர்பஸ் தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட், ஷேர், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.
once again, thank you for watching KTV School. Bye bye.